சேலம் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் கூட்டாளிகள் மூவர் தலைமறைவு. பதிவாளர் உள்ளிட்ட மூவரையும் தனிப்படை அமைத்து தேடும் சேலம் போலீசார். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கோயம்பேட்டில் விற்பனை விறுவிறுப்பு. ஒரு கட்டு கரும்பு 400 ரூபாய் வரை விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 19484 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை தகவல். கோயம்பேடு, பூந்தமல்லி, தாம்பரம், கே கே நகர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து வெளியூர்களுக்கு பேருந்துகள் புறப்படும். கிளாம்பாக்கத்திலிருந்து SETC முன்பதிவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. 3200 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். CAA சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி, தற்போது மாற்றி பேசுவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 தொடங்க உள்ளதாக தகவல். பிப்ரவரி 1 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. அரசு வேலை வாங்கி தருவதாக 750,000 ரூபாய் மோசடி. பாஜக நிர்வாகி உள்ளிட்ட மூவருக்கு 1 சிறை தண்டனை விதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.